பௌர்ணமிக்கு ஒரு தீர்வே இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் இஷ்யூ, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஒரு பச்சளம் குழந்த பாலியல் இஷ்யூ, பத்தாவதுக்கு நேற்று கூட திண்டுக்கல் பொண்ணுக்குள் இஷ்யூ. இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா? தப்பு பண்ணுறவங்கள போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க, கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. அது ஆயுள் தண்டனையோ இல்லை ஏதோ சட்டத்தில் போட்டு உள்ளே போடுறாங்க. ஆயுள் தண்டனையாக உள்ளே போகிறவங்க மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து அங்கேயே தங்கி அங்கேயே பத்திரம் வைக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான தண்டனையால் பாலியல் வன்கொடுமை குறையணும்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாளுக்கு நாள் இது வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா? இதை இந்த மாதிரி வன்கொடுமை வராமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்தமான தண்டனைகள் இருக்கணும், அதுக்கு தகுந்தமான சட்டங்கள் இருக்கணும். இப்போ தண்டனைகளும் சட்டங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே இல்லை. அதனால தான் நாளுக்கு நாள் இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாகிட்டே இருக்கு. நேற்று அவங்களுக்கு நடந்தது, நாளைக்கு எனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ எனக்கும் அந்த பிரச்சனை வரும்போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்? அப்போ சரியான தண்டனை கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தண்டனைகள் வந்து ப்ராப்பராக இல்லை நம்ம சமூகத்தில். இப்போ நமக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனைங்கிறது வந்து நம்மளுடைய உரிமையை, நம்மளுடைய பாரம்பரிய உரிமையை பேன் பண்ணனால அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தோம். அதுக்கான சட்ட மசோதா எல்லாமே நிறைவேற்றினாங்க. ஸோ இப்போ ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு, அதில் நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கல. ஸோ இவங்க நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட பழைய முன்னோர்கள் வந்து சில பாரம்பரிய முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் கழுவேற்றம். எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியலையான்னு தெரியல, பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களை கழுவேற்ற முறை மூலியமாக தண்டனை கொடுத்தாங்க. அந்த கழுவேற்ற முறை என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக அந்த கழுவேற்ற முறைங்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் வந்து அரை அடி விட்டத்தில் ஒரு உருட்டு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த உருட்டு கட்டை வந்து செங்குத்தாக வச்சுருப்பாங்க. அந்த உருட்டு கட்டைக்கு மேலே ஊசியாக வந்து ஷார்ப்பாக வந்து அந்த உருட்டு கட்டையிலேயே வந்து அந்த ஷேப் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஊசியாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த உருட்டு கட்டை மேலே நல்ல எண்ணெயை வந்து பூசி மொழியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களை ட்ரெஸ்ஸு மேற்கொண்டா உடம்புல எதுவுமே இல்லாமல் கையும் காலையும் கட்டி அப்படியே தூக்கி அல்லாக்கா தூக்கி அவனை ஆசன வாய் வழியாக வந்து அதை உட்கார வைப்பாங்க. அப்போ உடம்போட வெயிட்டு இழுக்க இழுக்க அவன் ஆட்டோமேட்டிக்காக கீழே வர வர அந்த மரத்தோட நுனி வந்து ஆசன வாயுடைய மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் அந்த காலத்தில் நம்மளுடைய பாட்டை முப்பாட்டெல்லாம் தண்டனை கொடுத்தாங்க. அதனால வந்து பாலியல் வன்கொடுமை அந்த அளவுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. மேற்கொண்டு ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒன்று எரிப்பாங்க இல்லை புதைப்பாங்க, அவங்களுக்கு சில சடங்குகள் இருக்கு. ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமையினால இந்த பாலியல் தொந்தரவு யார் கொடுக்குறாங்களோ அவனுக்கு வந்து இந்த மாதிரியான தண்டனைகளை கொடுப்பாங்க. அவன் வந்து அவனுக்காக வந்து எந்த விதமான சாஸ்திரமோ சடங்கோ சம்பிரதாயமோ எதுவுமே கிடையாது. அவனை பறக்கிற கழுகு, ஓநாய், நாய் எல்லாமே வந்து சாப்பிடும். இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை. இது நம்மளுடைய பாரம்பரிய முறை. ஏன் நம்ம இந்த ஜல்லிக்கட்டை வந்து மீட்டெடுத்தோம்? அதே மாதிரி இப்போ உள்ள சமூகத்துக்கு, இப்போ உள்ள சமுதாயத்துக்கு இந்த கழுவேற்ற முறையை ஏன் மீட்டெடுக்க முடியாது? இந்த கழுவேற்ற முறை இப்போ உள்ள சமுதாயத்துக்கு வந்துச்சுன்னா இதனால வந்து நாளைக்கு நடக்க போகிற பாலியல் குற்றங்கள் குறைகிறது பாசிபிள் இருக்கு நமக்கு. நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த எலெக்ஷனுக்காக வந்து இப்போ ரெண்டு மாசமா வந்து நம்ம ஊர் ஊராக வந்து அம்மா தாயே ஓட்டு எலெக்ஷனாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னோட ஓட்டு வந்து இந்த கழுவேற்ற முறையை வந்து அமல்படுத்தணும். இதற்கான சட்ட மசோதா யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டை போடுவேன். அப்படி யாரும் எந்த ஒரு கட்சியும் வந்து முன் வந்து சட்ட மசோதா நிறைவேற்றலைன்னா என்னோட ஓட்டு நோட்டாக்கு தான். இது என்னுடைய அபிப்பிராயம்.
ஏன்னாச்சு நான் சொன்னது ஏதாவது தப்பு ஏதாவது இருக்கா? கரெக்டாக இருக்குதுதான், சரியாக தான் இருக்கு.